ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் நிகழ்ச்சி ஒன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொது வேட்பாளர் ஒருவரே தமிழர்களுக்கு தேவை சரவணபவன் தெரிவிப்பு எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் தமிழர்கள் தங்கள் வாக்களை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் குறிப்பாக தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ஈஸ்வரவாதம் சரமன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பில் சிந்திக்கப்பட்டது எனினும் கடந்த தேர்தல்களை விடவும் இந்த பட தேர்தலிலேயே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அதீத அக்கறை செலுத்தப்படுகின்றது பொது வேட்பாளர் களமிறங்காத பட்சத்தில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதற்கான முடிவில் தான் அநேகமான தமிழர்களும் இருக்கின்றனர் பெரும்பான்மை இனத்தில் சஜித் ஜனாதிபதி ரணில் அன்றகுமார ஆகியோர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அத்துடன் தற்போது ராஜபக்சக்களும் தனியான வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் பரிசீலித்து வருகின்றனர் ஆதலால் பெரும்பான்மை மக்களின் வாக்குகள் சிதறுண்டு போக போவதும் தமிழ் மக்களின் வாக்களே ஜனாதிபதியை தீர்மானிக்க போவதும் உறுதியாகியுள்ளது உள்ளது இவ்வாறானதோடு பின்னணியில் தமிழர்களின் வாக்களை பெறுவதற்காக எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பில் அவர்கள் சிந்திக்க தலைப்பட்டுள்ளனர் இதன் வழிபாடுதான் தென்னிலங்கை தலைவர்கள் அண்மை காலமாக வடக்கு மானத்துக்கு தொடர்ச்சியாக பயணம் மேற்கொள்கின்ற காட்சிகள் ஜேபிபியின் தலைவர் அன்றகுமார் தசநாயக்க அண்மையில் வடக்கு மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் தமிழர்களின் உரிமைக்காக எந்த ஒரு உத்தரவாதத்தையும் அவர் வழங்கவில்லை இதில் மிகவும் நகைப்பைக்குரிய விடயம் என்னவென்றால் தமிழர்கள் இராணுவத்தில் இணைந்துவிட்டால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது அபிவிருத்தி அடைந்துவிட்டால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ரணில் தெரிவித்த கருத்துக்களுக்கு ஒத்ததாகவே இருக்கின்றது அன்றகுமார் தசநாயக்க வடக்கு கிழக்கை பிரித்தவர் இரண்டாவது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து எமது நிலைப்பாட்டை குழப்பியவர் இதனை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் நிமால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் நிமால் சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நேற்று நடந்த கூட்டத்தில் கட்சியின் முன்னாள் தலைவர் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவும் பங்கேற்றிருந்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக பன்னெண்டாம் திகதியன்று தபால் திணைக்களம் சிறப்பு சேவைகள் சிங்கள தமிழ் புத்தாண்டு மற்றும் ரமலான் ஆகிய நீண்டவார விடுமுறை நாட்களில் நாடு முழுவதும் தபால் பொருட்களை விநியோகிப்பதற்கான விசேட சேவையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை தபால் துணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது இதன்படி பொது விடுமுறை தினமான ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ரீதியில் ரீதியிலுள்ள தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் பண விநியோகம் வெளிநாட்டு கொரியர் சேவை மற்றும் பொது பொதிகள் விநியோகம் என்பன மேற்கொள்ளப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காற்றாலை திட்டத்துக்கு நெடுந்தீவிலும் பூமி பூச்சை தீவகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள சூரியோலி மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சாரம் போன்ற வேலை திட்டங்களுக்கான பூமி பூஜை நேற்று முன்தினம் இடம்பெற்றது இலங்கை இந்திய அரசுகள் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய இந்திய தனியார் நிறுவனத்தின் நிதி பங்களிப்புடன் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுயலாபங்களுக்காக மக்கள் மீது வன்முறை பொன்னாவளி சம்பவத்துக்கு சமத்துவ கட்சி கண்டனம் அமைதி வழியில் தமது நிலங்களை பாதுகாக்க போராடி வரும் பொன்னாவளி மக்கள் மீது தங்களின் சுயலாபங்களுக்காக வன்முறையை தூண்டிவிடும் நடவடிக்கைகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை இவ்வாறு பொன்னாவளியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சம்பவம் குறித்து வெளியிட்ட அறிக்கையில் சமத்துவ கட்சி தெரிவித்துள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆபத்தை ஏற்படுத்தும் முதலீட்டு முயற்சிகளை தங்களது பிரதேசத்துக்குள் அனுமதிக்காதீர்கள் என்ற பொன்னாவளி மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஒருபோதும் நிராகரிக்க முடியாது பொன்னாவளி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள சுண்ணக்கல் அகழ்வு காரணமாக அங்குள்ள கிராம மக்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்படுவார்கள் பிரதேசம் முழுவதும் உவராக மாறும் அபாயம் ஏற்படும் இதற்கெதிராக அமைதி வழியில் மக்கள் இருநூற்றி எழுபது நாட்களை கடந்து போராடி வருகின்றார்கள் அவர்கள் மீது தங்களின் சுயலாபங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வெளி பிரதேசங்களிலிருந்து மக்களை அழைத்துச் சென்று மோதப்படும் மிக மோசமான நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கவை மக்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நாமும் குரல் கொடுப்போம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சஜித் அனுரவின் விவாதம் அரசு தொலைக்காட்சியில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் சநாயக்கோவுக்கும் இடையிலான நேரடி விவாதத்தை ஐடிஎன் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சிகள் யாவும் இந்த விவாதத்தை ஒளிபரப்ப தயாராக உள்ள நிலையில் அரசு தொலைக்காட்சி சேவை மௌனம் காக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைபத்தை சுட்டிக்காட்டியதை அடுத்து ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தமது பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் பற்றியே இருவரும் விவாதிக்க உள்ளனர் முதலில் இரு கட்சிகள் நடந்தும் பொருளாதார குழுக்களை விவாதத்தில் ஈடுபடுவதாக இருந்தது தற்போது இரு கட்சித் தலைவர்களும் விவாதத்தில் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொழும்பு மாவட்டத்தில் அபாயமான நூறு கட்டடங்கள் கொழும்பில் நூறு கட்டடங்கள் இடிந்து விழும் நிலையில் காணப்படுகின்றன என்று கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து கொழும்பு நகரிலுள்ள கட்டடங்களின் தரம் பெற்றி ஆய்வு செய்த இந்த விடயம் வெளிப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அறுபது தொடக்கம் எழுபது கட்டடங்கள் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டுள்ளன என்று நகர திட்டமிடல் பணிப்பாளர் அனுஜா மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் அனுமதி பெறாது கட்டப்பட்ட கட்டங்களுக்கு அனுமதி பெற்றுக்கொள்வதற்கு பதினாலு நாட்கள் தவணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பதினாலு நாட்களுக்குள் உரிய அனுமதியை பெறாவிட்டால் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அனுஜா மெண்டிஸ் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கச்சி தீவை மீளப்பருவோம் இந்திய தேர்தலில் கட்சிகள் கடும் பிரசாரம் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவோம் என்கிறது தமிழக அரசு இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் பிரசாரம் செய்யும் அனைத்து கட்சிகளும் கச்சை தீவு விவகாரத்தினை முக்கிய பிரசார பொருளாக கை கொண்டுள்ளன இந்நிலையில் கச்சை தீவு விவகாரம் தொடர்பில் சர்வதேச நீதிமன்றத்தினை நாடுவதற்கு தமிழக அரசு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கச்சை தீபானது பழைய ராமநாதபுரம் சாம்ராஜ்யத்தை ஆண்ட ராஜாவுக்கு சொந்தமானது இதனை ஒப்புக்கொண்ட தமிழக நீதித்துறை அமைச்சர் ரகுபதி அதனை திரும்பப் பெறுவதற்கு நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் கரு தெரிவித்த அவர் பத்து வருடங்கள் ஆட்சியில் இருந்த பிரதமர் மோடி இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்காமல் பேசி வருகிறார் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையால் தவறான தகவல் பெறப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் இதேவேளை மக்களின் நலன் கருதியே இந்திய அரசு கச்சை இலங்கைக்கு வழங்கியதால் சமஸ்தானத்தின் மன்னர் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என சமஸ்தானத்தின் ராணியான லட்சுமி நாச்சியார் தெரிவித்துள்ளார் கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதால் மீனவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் அதனை இந்தியா மீளப்பெற விரும்பும் போது அது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு தானும் தனது மகன் நாகேந்திர சேதுபதியும் உதவ தயாராக இருப்பதாக லட்சுமி நாச்சியார் தெரிவித்துள்ளார் இதனிடையே கச்ச இந்தியா மீளப்பெற்றாலும் மீனவ பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என கச்சதீவில் அமையப்பெற்றுள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தை நிர்மாணித்தவர்களது தலைமுறைகள் தெரிவிக்கின்றன கச்ச இலங்கைக்கு தாரை வார்ப்பதற்கு காங்கிரசும் திமுகவும் கூட்டு சேர்ந்ததாக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதை இந்திய மக்களவை தேர்தலுக்கான பிரசார துணைப்பொருளாக கச்சிதி விவகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அரசியல் சுயலாப நலன்களுக்காக கச்சிதிவை பயன்படுத்தக்கூடாது என மத்திய மாநில அரசுகளிடம் இலங்கை மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இவ்விடயம் ஏற்கனவே தீர்க்கப்பட்டதோர் விடயம் இதில் ஆராய்வதற்கோ கருத்தில் கொள்வதற்கோ எதுவும் இல்லை எனும் நிலைப்பாட்டிலேயே இலங்கை அரசு உள்ளது எனவே தமிழக அரசின் சர்வதேச நீதிமன்றத்தினை நாடும் முறைமை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் இலங்கை அது சார்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கல்முனை வடக்கு பிரேசிலகம் மீது தொடரும் நிர்வாக ஒடுக்குமுறைகள் பதினஞ்சாவது நாளாகவும் தொடரும் போராட்டம் கல்முனை வடக்கு பிரயசீலகத்தின் மீதான தொடர்ச்சியாக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் நேற்றும் கவன்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் குறித்த பிரயசீலகத்தின் முன்பாக பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாக்களை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் அதன் தொடர்ச்சியாக பதினஞ்சாவது நாளான நேற்றும் பல்வேறு ஸ்லோகங்களை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடந்த காலங்களில் உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக செயற்பட்டு வந்த மேற்குறித்த பிரேசிலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளில் தனியான பிரேசிலகமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரேசிலகமாக கடந்த முப்பது வருட காலமாக இயங்கி வருவதாகவும் ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டினர் இருந்தபோதிலும் ஒரு சில அரசியல்வாதிகளும் உயர் அதிகாரிகளும் குறித்த பிரேசலத்தின் மீது நிர்வாக அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்களை ஆகிய நாங்கள் இப்போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரேசலத்துக்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும் திட்டமிடப்பட்டு பிரேசகல உரிமைகளை ஒடுக்கும் நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை எமது அமைதி போராட்டம் தொடரும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜூன் மாத இறுதிக்குள் ஐஎம்எஃப் மூன்றாம் தவணை நிதி இராஜாங்க அமைச்சர் நம்பிக்கை சர்வதேச நாணயத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் மூன்றாவது தவணை ஜூன் மாதத்துக்குள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக நிதி இராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் கடன் மறுசிணைப்புக்கு பின்னர் சர்வதேச நாணய அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையே ஊழியர்கள் நிலை ஒப்பந்தம் உள்ளது அதைத் தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தை முன்வைப்பதற்கான திகதியை சர்வதேச நாணயம் தீர்மானிக்கும் இதற்குப் பிறகுதான் மூன்றாவது தவணையாக முன்னூற்றி முப்பத்தேழு மில்லியன் டாலர்களை பெற முடியும் ஆனால் அதற்கு முன் நாம் முடிக்க வேண்டிய பணி ஒன்று உள்ளது அதாவது கடனை மறுசீமைப்பதற்கான ஒருமித்த கருத்தை நமது கடநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனினும் அனைத்து இருதரப்பு கடன் வழங்குனர்களின் பூர்வாங்க ஒப்புதலை பெற்றுள்ளோம் வணிக கடன் வழங்குனர்களுடன் ஒப்பந்தங்கள் எட்டப்படுவதற்கான வலுவான எதிர்பார்ப்புகள் உள்ளதாக நேற்று முன்தினம் சர்வேச நாண குறிப்பிட்டுள்ளது ஐஎம்எஃப் அதிகாரி ஒருவர் வாஷிங்டனில் வைத்து வணிக கடன் பலங்களுடன் ஒப்பந்தங்கள் எட்டப்படுவதற்கான வலுவான எதிர்பார்ப்புகள் உள்ளது என கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடரும் அமைச்சர் காஞ்சன தெரிவிப்பு விடுமுறை நாட்களில் தடையின்றி எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் அடுத்த பன்னெண்டு மாதங்களுக்கு போதுமான எரிபொருள் சரக்குகளை கொண்டு வர அமைச்சு திட்டமிட்டுள்ளது என அமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அதே புதிய எரிபொருள் நிலையங்களை நிறுவுவதற்கு பல விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கு யுத்தத்தின் போது மக்கள் தங்க வைக்கப்பட்ட நலன்புரி நிலையங்கள் மூடப்படும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அனைத்து நலன் நிலையங்களும் இவ்விடம் மூடப்படும் என நகர் அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் கிளிநொச்சி மற்றும் பவுனியா மாவட்டங்களில் நிர்மாணிக்கப்பட்ட நெனோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அதன்படி ஜால்பாண மாவட்டத்தில் தற்போது மூன்று நலன்புரி நிலையங்கள் இயங்கி வருகின்றன அங்குள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை பத்தாகும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் மூழ்குடியேற்ற பிரிவினருடன் இணக்கப்பாட்டுக்கு வருமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பர பத்திரிகை முக்கிய செய்திகள் இனி நோக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினமகல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் முக்கிய செய்திகளாக புத்தாண்டுக்கு பின்னர் அரசியல் மாற்றங்கள் அரசியலிலிருந்து மொட்டின் ஒரு குழு விலகலாம் எதிர்கட்சியில் உள்ள சிலர் ரணினுடன் சேரலாம் சில கட்சிகள் புதிய கூட்டணிகளை அமைக்கலாம் அரசாங்கம் பெரும்பான்மை ஆதரவை இழக்கலாம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் அரசியல் மாற்றங்கள் சில இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகும் நிலையில் பிறபிற அரசியல்வாதிகள் சிலர் கட்சி தாவல்களுக்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணவின் குழு ஒன்று அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதில் இருந்து விலகி சுயாதீனமாக ஏற்படுவதற்கு திட்டமிடுவதுடன் எதிர்கட்சி தரப்பில் உள்ள சிலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை சில அரசியல் கட்சிகள் புதிய கூட்டணியை அமைக்கவும் தயாராகியுள்ளதாக அரசியல் தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் ஆளும் தரப்பில் உள்ள சிலர் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதால் அரசாங்கம் பெரும்பான்மை ஆதரவை இழக்கலாம் என்பதுடன் ஸ்ரீலங்கா புதி பிரமுன மேலும் புலவடையும் நிலைமை ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜால் நகரை ஆண்டியுள்ள பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் சிலருக்கு காச நோய் தொற்று அச்சமடைய தேவையில்லை துறைசார் வைத்தியர்கள் தகவல் ஜால் நகரை ஆண்டியுள்ள கல்வி கல்வயிலும் மாணவர்கள் சிலருக்கு காசநோய் தொற்றுக்குள்ளான நிலையில் மார்பு நோய் தொடர்பான வைத்தியர்கள் மூலம் மாணவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேற்படி பாடசாலையில் உள்ள மாணவன் ஒருவனுக்கு காசநோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது காசநோய் தொற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த மாணவுடன் நெருங்கி பழகிய மேலும் சில மாணவர்களுக்கு தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டுள்ளது இந்நிலையில் மார்பு நோய் தொடர்பான வைத்தியர்களை அணுகி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்கள் தொடர்ந்து வைத்திய கண்காணிப்பில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதிக்கும் மொட்டுக்கும் இடையில் அரசியல் மோதல் புத்தாண்டுக்கு பின்னர் அரசியல் குழப்பங்கள் தலை தூக்கலாம் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பின்னர் அரசியல் குழப்பங்கள் தலை தூக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த குழப்பத்திற்கான மூல காரணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொது தின பிரமணவுக்கும் இடையே உருவாகியுள்ள அரசியல் மோதலே என சிலோன் டுடே தெரிவிக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அமைச்சரவைக்கு அண்மையில் பணிப்புரை விடுத்திருந்த நிலையில் பசில் ராஜபக்சவின் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது பிரமண முதலில் பொது தேர்தலை நடத்துவதற்கு ஆதரவாக உள்ளது இந்த வாரம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பசில் ராஜபக்ச இந்த விருப்பத்தை ஜனாதிபதியுடன் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இன்னும் பொதுதின பெருமன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கின்றது இதற்கு பதிலளிக்கும் வகையில் புதின புதினப்பிரமணுவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான அரசியல் முரண்பாடுகளை தணிக்கும் வகையில் இரண்டு தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துமாறு ஜனாதிபதியிடம் முன்மொழிவது குறித்து ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு சிந்தித்து வருகின்றது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களை ஒத்திசைப்பதன் மூலம் தற்போது நிலவும் மோதலுக்கு தீர்வு காண முடியும் என நம்புகின்றனர் இந்த யோசனை தொடர்பில் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச மற்றும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மொட்டின் முக்கிய தீர்மானம் இன்று மஹிந்த தலைமையில் கூடுகிறது அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் முக்கிய தீர்மானங்களை எடுப்பதற்காக ஸ்ரீலங்கா புதினப்பிரமணவின் அரசியல் குழு இன்று செவ்வாய்க்கிழமை கூட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த கூட்டத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்போது புத்தாண்டுக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட வேண்டிய அரசியல் நடவடிக்கைகள் தேர்தல்கள் தொடர்பான உடையங்கள் உள்ளிட்டவை தொடர்பில் தீர்மானங்கள் சில எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மைத்திரியை ஜனாதிபதியாக்கியது நான் செய்த மிக தவறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் தான் செய்த தவறை தற்போது திருத்திக் கொண்டுள்ளேன் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் சந்திரிகா குமாரதுங்க தலைமையில் நேற்று திங்கடமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பலளிக்கிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்போது அவர் மேலும் கூறுகையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு எனக்கு கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதும் நான் அதற்கு முடியாது என்று கூறி சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரை பெரும் எதிர்பார்ப்புடன் ஜனாதிபதியாக்கினேன் அவர் நாட்டையும் தின்று கட்சியையும் தின்றார் அப்போது செய்த தவறை நான் இப்போது திருத்திக் கொண்டுள்ளேன் இதன்போது மேலும் கேள்விகளை எழுப்பிய உறவிலாளர்கள் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையில் சுதந்திர கட்சி மீண்டும் மேலே வருமா மைத்திரிபால சிறிசேன இதற்கு இடமளிப்பாரா என்று கேட்டபோது அவர் மேலும் கூறுகையில் நிச்சயமாக முடியும் நான் உதவியளிப்பேன் மைத்திரிபாலவிடம் நாங்கள் கேட்பதில்லையே அவர் ஜாப்பை முழுமையாக இல்லாது செய்துள்ளார் அவருக்கு பைத்தியம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை தினக்கோல் பத்திரிகை வந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளப்படைய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்